हेलो डियर चिल्ड्रेन, आर वी ऑल आर फाइन? ओके गाइस, ऑलरेडी वी आर आल्सो देयर इन कोरोना सेशन. ओके, एंड द थर्ड कोरोना इज आल्सो अफेक्टेड द चिल्ड्रेन. सो यू कैन स्टे इन योर होम वेरी सेफली. ओके, सो डेली यू हैव टू टेक अ हेल्थी फूड एंड ड्रिंक एंड बॉथ ट्वाइसली. ओके ओके गाइस, टुडे लेट अस स्टार्ट अवर न्यू चैप्टर 3, एडिशन एंड सब्ट्रैक्शन. ओके, सो एडिशन एंड सब्ट्रैक्शन नमक तरीना नम प्रीवियस क्लास ना पातरको इलिया. सो एडिशन अब टू और मोर नंबर अंत मोर नंबर नाम आड पड़ी नम एडिशन. ओके, सब्ट्रैक्शन डिफ्रेंस पड़ी फर्स्ट नंबर सेकंड नंबर डिफ्रेंस पड़ी वो सब्ट्रैक्शन. सो अम चैप्टर पाकपो. ओकेवा, सो अदुक्कु मुन्नाडी ना और वार्म अप क्लास पाकपो. सो मोबाइल फोन नम एल्लारुक्कु नम क्लासुम नमक पोयिट्टिरुक्कु मोबाइल फोन पोयिट्टिरुक्कु सरिया. सो इत बॉक्स उंगलुक्कु सर्कल सर्कल कोडुत्तिरुक्कांग सम कोडुत्तु अदिलिरुंदु उंगलुक्कु एन्न केट्टिरुक्कांगनो ओरु क्वेश्चन केट्टिरुक्कांग, हू इज नोन एस द फादर ऑफ द सेल फोन अप्पडिनु केट्टिरुक्कांग சரியா. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ உங்களுக்கு கொடுத்தக்கூடிய இந்த சர்க்கிளில் சம் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு இதில் ப்ளஸ் இருக்குது, ஒன்றில் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதை உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக நான் கொடுக்க போகிறேன். இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளஸ்ஸாக இருந்தால் ஆட் பண்ணணும், மைனஸாக இருந்தால் என்ன செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். தெரியும் இல்லையா, ஏன்னா அடிஷனோட சிம்பிள் வந்து என்னது ப்ளஸ்ஸு, சப்ட்ராக்ஷனோட சிம்பிள் வந்து என்னமா மைனஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஆன்சர் எல்லா ஆன்சருமே அடிஷனாக இருந்தாலும் சரி சப்ட்ராக்ட் சப்ட்ராக்டாக இருந்தாலும் சரி நோ ப்ராப்ளம், எல்லா ஆன்சரையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். எதில் எழுதணுமா, டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் எழுதி இப்போ உங்களுக்கு சப்போஸ் இப்போ எனக்கு இதில் ஆன்சர் வந்திருக்கு இல்லையா, இதோட லெட்டர் என்னவோ அந்த லெட்டரையும் நீங்கள் என்ன செய்யணும், அந்த ஆன்சருக்கு பக்கத்தில் எழுதணும். ஓகே, லாஸ்ட்டு அந்த டிசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருப்பீங்க இல்லையா, அந்த லெட்டரை மட்டும் எடுத்து நீங்கள் எழுதுனீங்க அப்படியே ஜாயின் பண்ணி எழுதுனா நமக்கு யாரோட நேம் வரும், ஃபாதர் ஆஃப் தி செல்ஃபோனோட நேம் என்னன்னு வரும். ஓகேவா, ஸோ இந்த ஆக்டிவிட்டி எழுதுங்க, இந்த நேம் என்னன்னு எனக்கு சொல்லணும். ஓகே, ஸ்டார்ட் அவர் செஷன். ஃபர்ஸ்ட் ஆல் ஆஃப் யூ புட் யுவர் டேட், உங்கள் நோட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆல் ஆஃப் யூ புட் யுவர் டேட் அண்ட் ரைட் ஹெட்டிங் சாப்டர் 3, அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். ஓகே, ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடிஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ அடிஷன் அடிஷன்னா என்னம்மா, நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடிஷன் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் அளவுக்கு ரைட் த ஹெட்டிங் அடிஷன். ஓகே, ஸோ ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுறது தான் வந்து என்ன சொல்லியிருக்கோம், அடிஷன் நம்ம சொன்னோம் இல்லையா. ஓகே, ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவ் யூ ஆட் 4-digit number அண்ட் 5-digit நம்பரை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அடிஷனுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ பாருங்கள் ஹெட்டிங் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அளவுக்கு ரைட் சிம்பிள் ஆஃப் அடிஷன். அடிஷனோட சிம்பிள் என்ன, வெரி குட், ப்ளஸ். அடிஷனோட சிம்பிள் வந்து என்னதுமா ப்ளஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அல்லபி கோ டு அவர் டாபிக், அடிஷன் ஆஃப் 4-digit நம்பர். So next all of you write the heading addition of 4-digit number. Okay, so எப்போதுமே அடிஷனுங்கும் போது என்ன கொடுத்துருவாங்க, நமக்கு ரெண்டு நம்பர் கொடுத்துருவாங்க. ரெண்டு நம்பர் கொடுத்து நீங்கள் என்ன செய்வீங்க, டைரெக்டாக ஆட் பண்ணி ஆன்சர் என்னென்னு எழுதுவோம் இல்லையா. சரி பாருங்கள், ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் 1. ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ அண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ. ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம், ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ அண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ. ஓகே,
எப்போதுமே ரெண்டு நம்பர் கொடுத்து அதை ஆட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு நம்பரையும் ப்ராப்பராக காலம் வைஸில் எழுதணும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டைரெக்டாக எழுத மாட்டேன், இங்கே ஒரு நம்பர் இருக்கும் இங்கே ஒரு நம்பர் எழுதியிருப்பீங்க சரியா. அதை ஆட் பண்ணும்போது ஆன்சர் நமக்கு என்ன ஆகும், மிஸ்டேக் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் எப்போதுமே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும், ப்ராப்பராக காலம் வைஸில் எழுதணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ 4-digit நம்பர்னால் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும், ப்ளேஸ் வேல்யூ எழுதிக்கோங்க. ஸோ 1000 எப்போதுமே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வேல்யூ எழுதணும். ஸோ 1000, 100, 10s அதுக்கப்புறம் நீங்கள் என்னவங்க ஒன்ஸ் வரணும். ஓகே ஸோ பாருங்கள் ஃபஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 5433, செகண்ட் நம்பர் 1522. ஸோ ஃபஸ்ட் யூ கேன் ரைட் திஸ் நம்பர் இன்டூ ப்ராப்பர் காலம் வைஸாக நம்ம எழுத போகிறோம் சரியா. அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன செய்யணும், ஆட் பண்ணி எழுதணும். பாருங்கள் ஃபஸ்ட் நம்பர் என்ன, 5433, செகண்ட் 1522. இதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன செய்யணும், ப்ராப்பராக காலம் வைஸில் நீங்கள் ஆட் பண்ணி எழுதணும் சரியா. எப்போதுமே இந்த அடிஷன் நீங்கள் எங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும், ரைட் சைட்லேருந்து தான் நீங்கள் என்ன செய்யணும், ஆட் பண்ணிகிட்டே வரணும் ஓகேவா. இந்த இங்கே என்ன செய்யக்கூடாது, லெஃப்ட் சைட்லேருந்து போகக்கூடாது, நம்பர்ஸ் என்ன செய்யணும், ரைட் சைட்லேருந்து தான் நீங்கள் என்ன செய்யணும், ஆட் பண்ணி ஆன்சர் என்னென்னு எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எழுதணும், ஒன்ஸ் ப்ளேஸில் வந்து ஆட் பண்ணணும் ஓகே. ஸோ ஒன்ஸ் ப்ளேஸில் இங்கே என்ன இருக்குன்னா ஃபஸ்ட் நம்பர் 3, செகண்ட் நம்பர் 2, த்ரீ கூட 2 ஆட் பண்ண ஆன்சர் என்ன வரும், 5. நெக்ஸ்ட்டு 10th ப்ளேஸை ஆட் பண்ணுங்கள். ஏன் ஒவ்வொரு ப்ளேஸாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா சம்டைம் இப்போ ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு ரெண்டு வேல்யூவாக வரும் ஓகேவா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒன்ஸ் ப்ளேஸில் இருக்கிறது இங்கே வரணும், 10th ப்ளேஸில் இருக்கிறது அதோட ப்ளேஸுக்கு போகணுங்கிறதுனால தான் நம்ம ப்ராப்பராக அந்தந்த ப்ளேஸை ஆட் பண்ணோம் ஓகே. பாருங்கள் நெக்ஸ்ட்டு 3 கூட 2 ஆட் பண்ணுங்கள், ஆன்சர் என்னமோ 5. நெக்ஸ்ட்டு 4 கூட 5 ஆட் பண்ணுங்கள், 9. நெக்ஸ்ட்டு 5 + 1 = 6. ஃபஸ்ட் நம்பர்லேருந்து தான் செகண்ட் நம்பரை ஆட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இதே மிஸ்டேக் நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணும்போது நீங்கள் பண்ணுவீங்கிறதுனால தான் எப்போதுமே ஃபஸ்ட் நம்பர்லேருந்து தான் செகண்ட் நம்பரை என்ன செய்யணும், ஆட் பண்ணவோ இல்லை சப்ட்ராக்ட் பண்ணவோ பண்ணணும் ஓகே. அப்போ ஆன்சர் வந்து என்னமா 6955. நெக்ஸ்ட் ரைட் தி ஆன்சர், 5433 + 1522 = 6955. ஸோ இன் அடிஷன் ரெண்டு நம்பர் கொடுத்து ஆட் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் எங்கேருந்து ஆட் பண்ணணுமோ ரைட் சைட்லேருந்து தான் வரணும். எக்ஸாம்பிள் 2 பாருங்கள், ஆட் 3437 and 4689. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் கொடுத்து ஆட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், காலம் வைஸ் எழுதணும் ஓகேவா. ஸோ ஏன் காலம் வைஸில் எழுதுகிறோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு கரெக்டாக என்ன செய்வோம், ஆட் பண்ணும்போது கரெக்டாக ஆட் பண்ணி ஆன்சர் எழுதுவோம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், 100 கொண்டு போய் 100 ப்ளேஸில் இருக்க வேல்யூவை 10th ப்ளேஸில் எழுதுவீங்க, 10th ப்ளேஸில் இருக்க வேல்யூ எங்கே வந்துடும், 1st ப்ளேஸில் வந்துடும் ஓகேவா. ஸோ எப்போதுமே ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யூ கேன் ரைட் தோஸ் வேல்யூஸ் இன் டு ப்ராப்பர் காலம் வைஸ். ஸோ ஃபஸ்ட் ஆல் ஆஃப் யூ ரைட், எனக்கு நமக்கு என்ன இருக்குது, 1000 ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ 1000, 100, நெக்ஸ்ட் என்ன வருமா, 10th, 1s ஓகே. ஸோ ஃபஸ்ட் அளவு ரைட் த ஃபஸ்ட் நம்பர் 3437. நெக்ஸ்ட் அளவு ரைட் த செகண்ட் நம்பர் 4689 ஓகே. நெக்ஸ்ட் அடிஷன் சிம்பிள் ப்ளஸ், நெக்ஸ்ட் யூ கேன் ஆட் தீஸ் 2 நம்பர்ஸ். இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு எங்கேருந்து வரணுமோ ஒன்ஸ் ப்ளேஸ்லேருந்து தான் வரணும். இப்போ 7 கூட என்ன பண்ணுங்கள், 9 ஆட் பண்ணுவோம். நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா 9 7 ஆட் பண்ணுவீங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் சப்ட்ராக்டே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டேரெக்டாக 9 7 சப்ட்ராக்ட் பண்ணி ஆன்சர் 2 எழுதுவேன். ஸோ அது வந்து ராங் அப்படிங்கிறதுனால எப்போதுமே ஃபஸ்ட் நம்பர்லேருந்து தான் செகண்ட் நம்பரை ஆட் பண்ணவோ இல்லை சப்ட்ராக்ட் பண்ணவோ பண்ணும் ஓகேவா. ஸோ இந்த அடிஷன் 7 கூட தான் 9 என்ன செய்யணும், ஆட் பண்ணும். 7 கூட 9 ஆட் பண்ணால் என்ன வருமா, 16 வரும். என்ன வரும், 16 வரும் இல்லையா. ஸோ 16 6 ஒன்ஸு, 1 என்னது, 10s. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், 6 வந்து ஒன்ஸ் ப்ளேஸில் எழுதுகிறோம், 1 வந்து எங்கே வந்துடும், 10th ப்ளேஸில் கேரியாக வரும் ஓகேவா. ஸோ இங்கே என்ன நிறைய பேர் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே 7 + 19 நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக், இங்கே 16 இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க, இங்கே ஆட் பண்ணி அப்படியே எழுதுவேன், அப்படி எழுதக்கூடாது. இப்போ 7 கூட 9 ஆட் பண்ணால் என்ன வருமா, 16 ஒன்ஸ் ப்ளேஸில் என்ன இருக்கோ அந்த வேல்யூ தான் வரணும்.
அதர்வைஸ் இங்கே என்ன நம்பர் இருந்தாலும் அது எங்கே வரணும், நெக்ஸ்ட் பிளேஸுக்கு கேரியாக வரணும். ஓகே, ஸோ ஒன் இஸ் ஆல்சோ கோஸ் டு கேரி. சரியா, இப்போ ஒன் கூட த்ரீ ஆட் பண்ணுங்கள் என்ன வரும், ஃபோர். ஃபோர் கூட எயிட் ஆட் பண்ணுங்கம்மா என்ன வரும், டுவெல். அப்போ அங்கே டுவெல்லையும் இங்கே என்ன தான் வரணும், டூ வரணும். ஓகே, டுவெல்ல என்ன வரணுமா, டூ. பேலன்ஸ் ஒன் எங்கே வரணும், நெக்ஸ்ட் பிளேஸுக்கு அது கேரியாக வரணும். ஓகே, ஸோ ஒன் இஸ் ஆல்சோ கோஸ் டு கேரி ஆஃப் ஹண்ட்ரட் பிளேஸ். நெக்ஸ்ட் ஒன் ப்ளஸ் ஃபோர் ஃபைவ், ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் என்னம்மா லெவன். ஸோ யூ கேன் ரைட் இங்கே என்ன வரணும், ஒன் தான் வரணும். மீதி பேலன்ஸ் லெவனில் இங்கே என்ன வரணும், ஒன். ஒன் இஸ் ஆல்சோ கோஸ் டு கேரி, தௌசண்ட் பிளேஸுக்கு அது கேரியாக வரணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு கேரி வேல்யூவில் இருக்கிறதையும் ஃபஸ்ட்டு இருக்கிறதையும் ஆட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவேன்னா, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி கேரியில் இருக்க ஒன்றை விட்டுவிங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு கேரியில் இருக்க ஒன்றும் த்ரீயும் ஆட் பண்ணுங்கள். ஒன் ப்ளஸ் த்ரீ ஃபோர், ஃபோர் ப்ளஸ் ஃபோர் என்ன வருமா, எயிட்டு. ஸோ ஆன்சர் வந்து என்னது, எயிட் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ். ஸோ ஆன்சர் நெக்ஸ்ட் ஆல் ஆஃப் யூ ரைட் தி ஆன்சர், த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் ப்ளஸ் ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் ஈக்குவல் டு எயிட் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ். ஓகே, செல்ஃப் ப்ராக்டிஸ் சம் பார்க்க போகிறோம் பாருங்கள். செல்ஃப் ப்ராக்டிஸ் த்ரீயே ஹெட்டிங் போட்டுக்கோங்க, ஆட் த ஃபாலோயிங். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சம் உங்களுக்கு டேரெக்டாக ஆடுன்னு சொல்லியே கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஆண்டு கொடுக்கல, ஆண்டுக்கு பதிலாக டேரெக்டாக என்ன கொடுத்துட்டாங்க, சிம்பிள் கொடுத்து இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணி ஆன்சர் என்னென்னு எழுதப்போம். ஓகேவா, ஸோ எப்போதுமே ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் என்ன செய்யணும், காலம் வைஸாக எழுதப்போம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் ஆல் ஆஃப் யூ ரைட் தீஸ் டூ நம்பர்ஸ் இன் டு ப்ராப்பர் காலம் வைஸ். ஸோ தௌசண்ட், ஹண்ட்ரட், நெக்ஸ்ட் என் டென்ஸ், நெக்ஸ்ட் என்ன வரணுமா, ஒன்ஸ். ஃபஸ்ட் ஆல் ஆஃப் யூ ரைட் த ஃபஸ்ட் நம்பர், சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன். நெக்ஸ்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி த்ரீ. ஓகே, நெக்ஸ்ட் யூ கேன் ஆட் டூ நம்பர். ஃபஸ்ட் எங்கேருந்து வரணும், ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து வரணும். பாருங்கள், த்ரீ கூட த்ரீ ஆட் பண்ணுங்கள் என்ன வருமா, சிக்ஸ். வெரி குட். ஒன் கூட ஃபோர் ஆட் பண்ண ஆன்சர் என்ன, ஃபைவ். டூ கூட ஃபைவ் ஆட் பண்ணுங்கள் ஆன்சர் என்னம்மா, செவன். சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ நைன். இப்போ ஆன்சர் என்ன, நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ். நெக்ஸ்ட் ஆல் ஆஃப் யூ ரைட் தி ஆன்சர், சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் ப்ளஸ் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ. ரெண்டு ஆட் பண்ண ஆன்சர் என்னம்மா, நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ். நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ். பி சம், ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட். ஸோ இது ரெண்டு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு காலம் வைஸ் எழுதிக்கோங்க. எப்போதுமே ஃபஸ்ட்டு என்ன வரணும், பிளேஸ் வேல்யூ தான் வரணும். ஸோ தௌசண்ட், ஹண்ட்ரட், டென்ஸ், ஒன்ஸ். நெக்ஸ்ட் ரைட் த நம்பர்ஸ், ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன். நெக்ஸ்ட் ரைட் ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட். நெக்ஸ்ட் யூ கேன் ஆட் திஸ் டூ நம்பர்ஸ். எங்கேருந்து வரணும், ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து தான் வரணும். நல்லா கவனிங்க, எந்த பிளேஸ்லேருந்து ஆட் பண்ணணும், ஒன்ஸ் பிளேஸ் ரைட் சைட்லேருந்து தான் போகணும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன பண்ணுவீங்கன்னா, ரைட் சைட்லேருந்து வருவீங்க. எப்போதுமே ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து தான் ஆட் பண்ணணும். ஓகேவா, ஒன் கூட எயிட் ஆட் பண்ணால் என்ன வருமா, நைன். டூ கூட டூ ஆட் பண்ணால் என்ன, ஃபோர். த்ரீ கூட ஒன்று ஆட் பண்ணுங்கள் என்ன வருமா ஆன்சர், ஃபோர். வெரி குட். நெக்ஸ்ட் ஃபோர் கூட ஃபைவ் ஆட் பண்ணுங்கள், ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் என்ன வரும், நைன். வெரி குட். தெரியல அப்படின்னா நிறைய பேர் இன்னும் அந்த ஹேண்டில் தான் பண்ணுவீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், ஃபோர் இன் த மைண்ட், ஃபைவ் இன் த ஃபிங்கர்ஸ், ஃபோர் ஆஃப்டருக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணி ஆன்சர் என்னங்கிறத பார்க்கணும். ஓகேவா, ஃபோர் கூட ஃபைவ் ஆட் பண்ணால் ஆன்சர் என்னதுமா, நைன். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஆன்சர், நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி நைன். ஸோ நெக்ஸ்ட் ஆல் ஆஃப் யூ ரைட் தி ஆன்சர், ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் ஈக்குவல் டு நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி நைன். ஓகே, ஸோ அடிஷன் ஆல்ரெடி வி ஆர் ஸ்டடிங் அபவுட் ஃபஸ்ட் த ப்ரீவியஸ் கிளாஸஸ் ரைட். ஸோ திஸ் அ வெரி ஈஸியஸ்ட். ஸோ ஈஸியாக இருக்கிறதுனால டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கே ஃபோர் டிஜிட் நம்பர் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ எப்போதுமே அடிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கண்டிஷன் தான், காலம் வைஸ் எழுதணும். செகண்ட் திங், எங்கேருந்து வரணும் ஆட் பண்ணும்போது, ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து தான் ஆட் பண்ணணும். அதே மாதிரி கேரி வேல்யூ வரும்போது, இப்போ சிக்ஸ்டீன் இருந்ததுன்னா யூ கேன் ரைட் த வேல்யூ சிக்ஸு. பேலன்ஸ் ஒன் எங்கே வரணும், அடுத்த பிளேஸில் வரணும். ஓகேவா, கேரியாக எங்கே வரணும், நெக்ஸ்ட் பிளேஸுக்கு வரும். ஓகேவா, கேரி
எப்போதுமே கேரி கேரி வேல்யூலேருந்தால் நம்ம என்ன செய்யணும், வேல்யூவை ஆட் பண்ணி ஆன்சர் எழுதணும். ஓகே, செல்ஃப் ப்ராக்டிஸ் 3A-ல சி அண்ட் டி இஸ் ஆல்சோ ஹோம்ஒர்க் சவுண்ட். ஓகே.